வணக்கம். இன்றைய செய்திகள். கொரோனா சிகிச்சை பெற்று பணிக்கு திரும்பிய கூடுதல் காவல் ஆணையாளர் மற்றும் 49 காவல் ஆளுநர்களுக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். சென்னை பெருநகர காவல் கூடுதல் காவல் ஆணையாளர் அவர்கள் மற்றும் 49 காவல் ஆசிரியர்கள், 2 உதவி ஆணையாளர்கள், 4 ஆய்வாளர்கள், 12 உதவி ஆய்வாளர்கள், 31 காவல் ஆளுநர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பினர். பின்னர் பூரண குணமடைந்து மருத்துவர்கள் அறிவுரைப்படி இன்று பணிக்கு திரும்பிய கூடுதல் காவல் ஆணையாளர் திரு தினகரன் அவர்களை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் திரு ஆகா விஸ்வநாதன் அவர்கள் வேப்பேரி காவல் ஆணையாளர் அலுவலக வளாகத்தில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்து பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இன்று பணிக்கு திரும்பிய 49 காவல் ஆளுநர்களுக்கும் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆணையாளர்கள் திரு அருண், திரு பிரேமானந்த் சின்ஹா, இணை ஆணையாளர்கள் திரு சுதாகர், திரு கபில்குமார் சரத்கர், திருமதி மகேஸ்வரி, திருமதி விஜயகுமாரி, திரு ஏஜி பாபு, துணை ஆணையாளர்கள் திரு ஆ திருநாவுக்கரசு கோயா, திரு எம் சுதாகர், திருமதி விமலா, திரு செந்தில்குமார், திரு முத்துசாமி, திரு பகலவன் மற்றும் காவல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த காலகட்டம் ஒரு கடினமான காலகட்டத்தில் மக்கள் பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும். மக்களுக்கு இந்த தொற்றிலிருந்து பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் வெளியே நம்மை போல் வெளியே வருவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும். கொரோனா தாண்டவத்தில் நிலவி வரும் ஊரடங்கு நேரத்தில் WJUT சங்க உறுப்பினர்கள் நலன் கருதி 6 கட்டமாக நிவாரணப் பொருட்களை WJUT மாநில தலைவர் திரு சகராஜ் அவர்களின் தலைமையில் நமது மாநில பொருளாளர் திரு இளையராஜா அவர்களின் முன்னிலையில் மாநில பொதுச் செயலாளர் திரு பிரதீப் அவர்களின் ஒத்துழைப்போடு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வில் நமது சங்க அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. நிவாரணப் பொருட்கள் கொடுத்து உதவிய அமெரிக்காவை சேர்ந்த பாஸ்கர் மற்றும் சித்ரா அவர்களுக்கு நன்றி. இந்த பொருட்கள் கிடைக்க உதவிய மக்கள் இயக்கங்களின் தேசிய கூட்டமைப்பு அருள்தாஸ், சமூக ஆர்வலர் மகிமெராஜ் அவர்களுக்கு நன்றி. மாநில இணை பொதுச் செயலாளர் ஜோன்ஸ், WJUT சங்கத்தினுடைய மாநில பொருளாளராக பதவியேற்று முதல் முறையாக வந்து நம்முடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கும் இளையராஜா சாருக்கு எல்லோருடைய சார்பில் வாழ்த்துக்கள். அதே போல வந்து இந்த தமிழகத்தில் வந்து எங்கெல்லாம் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ இருளர் சமுதாயத்தின் சாரி குற்றத்த சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண் உரிமைகள் குறிப்பாக வந்து பெண் உரிமைகளுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புச்சாரா ஒரு குழுவின் தலைவராக அருள் வந்து ஒரு இளைய போராளி அவர். தஞ்சாவூரில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வருமானமின்றி முடங்கிய தன் குடும்பத்தை காப்பாற்ற 12 வயது சிறுவன் ஒருவன் 10 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிளிலேயே சென்று வடை சம்சா உள்ளிட்ட பலகார வியாபாரம் செய்து வருகிறான். அதன் மூலம் அந்த சிறுவனின் குடும்பம் வாழ்ந்து வருவதுடன் இது தஞ்சையில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் அருகே உள்ள மானோஜிப்பட்டி கிராமம் உப்பரியே என்ற பகுதியை சேர்ந்தவர் வரதராஜன் கொத்தனார் வேலை செய்து கொண்டிருந்தார். இவரது மனைவி சுமதி, இவர்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மகள், 6ஆம் வகுப்பு மற்றும் 4ஆம் வகுப்பு படிக்கின்ற 2 மகன்கள் என மொத்தம் 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் நரம்பு தளர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்ட வரதராஜனால் சில வருடங்களாகவே வேலைக்கு செல்ல முடியவில்லை. இதனால் குடும்பம் வறுமையில் தவித்துள்ளது. இதனையடுத்து அவரது மனைவி சுமதி வீட்டிலிருந்தபடியே நூல்கண்டு தயாரிக்கும் கூலி வேலை செய்து வந்தார். அதில் கிடைத்த சொற்ப வருமானத்தை கொண்டு தன் பிள்ளைகள் மற்றும் கணவரையும் கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பிறப்பிக்கப்பட்ட கொரோனா ஊரடங்கு உத்தரவு சுமதியை கடுமையாக பாதித்தது. ஒரு பக்கம் முடங்கி கிடக்கும் கணவன், மறுபக்கம் 3 பிள்ளைகள் என பரிதவித்தபடி இருந்துள்ளார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க ஏதுவாக புது பொலிவு பெறும் கல்லணை. தூர்வாரும் பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும், கடைமடை வரை தண்ணீர் செல்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும், விதை உரம் கூட்டுறவு கடன் வழங்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. காவிரி பாசன பகுதிகளுக்கு குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கல்லணை வந்தடைந்ததும் அங்கிருந்து காவிரி பாசன மாவட்டங்களுக்கு காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்படும். மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் தண்ணீர் ஜூன் 16ஆம் தேதி இரவு கல்லணையை வந்தடையக்கூடும் என்று
பதினேழாம் தேதி கல்லணையிலிருந்து காவிரி பாசன மாவட்டங்களில் தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்லணையில் உள்ள காவிரி வெண்ணாறு கொள்ளிடம் கல்லணை கால்வாய் மதகுகள் சீரமைக்கப்பட்டு முறையாக இயங்குகிறதா என சோதிக்கப்பட்டது. மேலும் கல்லணை புது பொலிவாக மாறுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி கல்லணையில் உள்ள காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளிடம் ஆற்று பாலங்களுக்கு புது வண்ணம் பூசும் பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் கூறுகையில் ஜூன் 12 மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதாக அரசு அறிவித்துள்ளது. மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைய உறுதி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன், விதைகள், உரங்கள் கிடைக்க அரசு உறுதி செய்ய வேண்டும். மேலும் தூர்வாரும் பணிகளை உடனடியாக மேற்கொண்டு விரைவில் முடிக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். பட்டியல் இன மக்களை இழிவாக பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்எஸ் பாரதியை கைது செய்ய வலியுறுத்தி தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசார் பாரதி அவர்கள் பட்டியல் இன மக்களை இழிவாக பேசியதை கண்டித்து தஞ்சையில் ஆதி தமிழர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஆர்எஸ் பாரதியை கைது செய்ய வேண்டும், இவர்களை கண்டிக்காத ஸ்டாலினை கண்டித்து முழக்கங்கள் செய்யப்பட்டன. காவிரி பாசன மாவட்டங்களில் உள்ள ஆறுகள் கால்வாய்கள் அனைத்தையும் ஊழல் முறைகேடு இல்லாமல் தூர்வார கோரி தஞ்சையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். ஜூன் 12 தூர்வாரும் பணிகள் நிறைவு செய்து கடைமடை வரை தண்ணீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு நடந்த போராட்டத்தில் அனைத்து கால்வாய்களையும் உரிய திட்ட மதிப்பீடு செய்து தூர்வார வேண்டும், பணிகள் நடைபெறும் விவரங்கள் அடங்கிய அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும், விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளடக்கிய கண்காணிப்பு குழுக்களை உருவாக்க வேண்டும், ஜூன் 12 தேதிக்குள் பணிகள் நிறைவடைந்து கடைமடை வரை தண்ணீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயம் தொடர்பான பணிகளுக்கு GST வரியை ரத்து செய்திட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு உள்ளிட்ட தஞ்சை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் புதுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை பணிகள் திறக்கப்படும் முதலமைச்சர் அறிவித்தது பிறகு டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு பாசன ஆறுகள், கால்வாய்கள், அதே மாதிரி வாய்க்கால்கள் இது பூரா தூர்வாடுற பணி நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக மாநில அரசாங்கம் தூர்வாடுறதுன்னு காவிரி டெல்டா மாவட்டத்துக்கு 69 கோடியும் அதே போல் குடிமராமத்து பணிக்கு தமிழ்நாடு முழுவதும் 499 கோடி ரூபா ஒதுக்கியிருந்தாலும் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு ஏறத்தாழ 85 கோடி ரூபா குடிமராமத்து பணிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3-4 மாவட்டத்திலையும் சில 100 கோடிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய பாசன ஆறுகள் கால்வாய்களை தூர்வாடுறதுக்கு ஒப்பந்தம்படி விட்டதிலேயே டெண்டர் விட்டதிலேயே ஒரு குறிப்பிட்ட சில பேருடைய பேர் கொண்டு டெண்டர் விட்டு அந்த பணிகள் முழுவதும் இப்போ காலதாமதமாக ஒவ்வொரு பணியும் நடக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு திட்ட மதிப்பீடோ அந்த திட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் அந்த பணி நடக்கலை. பெரும்பகுதி தூர்வாடுற பணிகள்லையும் குடிமராமத்து பணிகள்லையும் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடுகளும் நடக்குது. எனவே தான் இதை கண்டித்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய தூர்வாடுற பணிகளையும் குடிமராமத்து பணியும் முறைகேடின்றி ஊழலின்றி ஒவ்வொரு பணிக்கும் எவ்வளவு திட்ட மதிப்பீடோ அந்த திட்ட மதிப்பீட்டின்படி பணிகளை செய்ய வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் இந்த 3 மாவட்டத்திலையும் அனைத்து பொதுப்பணித்துறை அலுவலகத்திலையும் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.